வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய காலேஜ் பசங்க வந்து எப்போ வரும் இந்த பைக்கில் வந்து எப்போ இந்த அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து நடந்திருக்கு. இருந்தாலும் பெரிய அளவில் பார்த்திங்க அப்படின்னா மாற்றத்தை வந்து கொடுக்கல. பஜாஜ் பல்சரில் பார்த்தீங்கன்னா என்எஸில் 125cc பைக் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா NS 200 பைக்கை இந்தியாவில் பஜாஜ் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிது. அதனை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா 2017 வந்து கொஞ்சம் சிசியை கம்மி பண்ணி NS 160 பைக்கையும் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. NS 160, NS 200 ரெண்டுமே இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ரொம்பவே பிரபலமான ஒரு பைக்கு. இப்போ வந்து இதில் வந்து 125cc வந்து கொண்டு வந்துட்டாங்க. டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு சேஞ்ச் எதுவுமே இல்லைங்க. NS 200 பைக் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த NS 125cc பைக்கும் இருக்கும். ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, அதில் வந்து 200 ஃபியூவல் டேங்க்கில் வந்து எழுதியிருப்பாங்க, இதில் வந்து 125 எழுதியிருப்பாங்க. பெரிய மாற்றம் எதுவுமே வந்து கிடையாது. லைட்டிங்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஹாலஜன் ஹெட்லாம்ப் தாங்க கொடுத்துருக்காங்க. ரியரில் மட்டும்தான் வந்து எல்இடி டெயில் லாம்ப் வந்து வருது. மற்றபடி வந்து எல்இடி வேற எங்கேயும் வந்து வரலை. இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது 124.45cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 12 PS பவரையும் அதேமாரி 11 Nm டார்க்கையும் பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுக்குது. பவர் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ஒரு பல்சர் 125cc என்ன பவரை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதே பவர் தான் இதுவும் கொடுக்குது. பல்சர் 125cc விட பவர் வைஸ் பார்க்கும்போது 0.19 PS பவர் வந்து கூட கொடுக்குது. 0.2 Nm டார்க்கை தான் வந்து NS 125cc வந்து கூட கொடுக்குது. ஸோ வந்து பவர் எனக்கு பவர்ஃபுல்லாக வேணும், நல்லா ஸ்பீடாக போகணும் அப்படின்னா இந்த NS 125 வந்து உங்களுக்கு ஏற்றது கிடையாது. ஏன்னா பல்சர் 125cc NS 125cc வந்து கிட்டத்தட்ட சேம் பவர் தான் பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குது. ஆனால் வெயிட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டியூ கூட கம்பேர் பண்ணும்போது வெயிட்லெஸ்ஸான ஒரு பைக்காக வந்து தெரியுது. இந்த NS 125cc பைக்கினுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 144 kg, பல்சர் 125cc பைக்கை விட 4 கிலோ அதிகம். அதே நேரம் வந்து NS-ஓட கம்பேர் பண்ணும்போது ஒரு 15 kg பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து குறைவு. மற்றபடி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டெலஸ்கோபிக் ஃபோக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க்குன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு கொடுக்குறாங்க. 240mm டிஸ்க்கு ஃப்ரண்ட்டில் வருது. ரியரில் பார்த்தீங்கன்னா 130mm தான் வந்து வருது. ரியரில் டிஸ்க்கு கொடுக்கல, ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த பைக் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ப்ளூ, ஆரஞ்சு, ரெட்டு, கிரே. இதில் ரெட்டு கிரே அப்படிங்கிறது NS 200 ஆல்ரெடி இருக்கிறது. இப்போ புதிய கலர்னு பார்க்கும்போது ப்ளூ கலர் மற்றும் ஆரஞ்சு கலர், இது வந்து NS-ல யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த கலர் அப்டேட் வந்து வந்திருக்கு. சரி, இந்த பைக் வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா, விலை குறைவாக எனக்கு வந்து ஒரு NS பைக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு. டெல்லி எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 103,690 ரூபாய் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு NS 160 நீங்கள் வாங்கினீங்கன்னா 1,10,000 ரூபாய் ஷோரூம் பிரைஸ் வந்து போகும். அதுவே டியூக் 125cc நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்போ சமீபத்தில் தான் ஒரு 8,000 கிட்ட பார்த்தீங்கன்னா டியூக்ல வந்து பிரைஸ் ஹைக் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால டியூக் வந்து 1,60,000 ரூபாய் போகும். அப்போ NS 125cc பைக்கில் இருக்கக்கூடிய ஒரே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரெண்டு புதிய கலர்ஸ் வந்திருக்கு, விலை வந்து குறைவு. அதாவது டியூக்கை விட ஒரு 66,000 ரூபாய் விலை வந்து குறைவு. அதேமாதிரி வந்து NS 160 விட ஒரு 20,000 ரூபாய் விலை குறைவு. ஸோ விலை குறைவாக NS பைக் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.